திரு ஜென்ராம், ஓபிஎஸ் விமர்சனம் என்பது மிக கடுமையானதாக இருக்கிறது. அவர் பயன்படுத்திய சொற்கள் எல்லாம் கடுமையானதாக பார்க்கப்படுகிறது. இதன் நோக்கம் என்ன? இப்படி பேசுவதன் வாயிலாக ஏதேனும் ஒரு பலன் உண்டென்றால் அந்த பலன் என்னவாக இருக்கும் நினைக்கிறீங்க? வெங்கட், நீங்க சரியாக சொன்ன மாதிரி அந்த வார்த்தைகள் மிக கடுமையான வார்த்தைகளாக இருக்கு அப்படிங்கிறது தான் எனக்கும் அந்த அறிக்கையை படிக்கும் போது கிடைத்த உணர்வாக இருக்குது. துரோகம் அப்படிங்கிறது வந்து, துரோகி என்ற சொல் வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸான சொல் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். இந்த விசுவாசம் வர்சஸ் துரோகம், அங்கிருந்து தான் இந்த சிக்கல்கள் ஆரம்பிக்குது. விசுவாசம் என்பதை முதல்ல வந்து நாட்டுக்கு விசுவாசம், மன்னர்களுக்கு விசுவாசம், மதத்துக்கு விசுவாசம், இப்ப கட்சி தலைவர்களுக்கு கட்சிக்கு விசுவாசம்ங்கிறதுல கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாங்க. அது எல்லாம் மன்னராட்சியில சரியாக இருந்திருக்கலாம். மக்களாட்சியில வந்து ஜனநாயகம் தான் முக்கியமானது, மக்களாட்சி தான் முக்கியமானது. இங்க தலைமையோடு கருத்து வேறுபடுவதற்கான உரிமை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஜனநாயகத்துல. அதனால இங்க இந்த விசுவாசம்ங்கிற சொல்லை அடிப்படையாக வச்சுட்டு அதற்கு நேர் எதிராக துரோகம் என்ற சொல்லை பயன்படுத்துவது ரொம்ப சீரியஸான குற்றச்சாட்டுன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஜனநாயகமும் விசுவாசமும் ஒன்றுக்கொன்று எதிரானது. ஜனநாயக சமூகத்துல விசுவாசம்ங்கிற சொல் வந்து தவறான பொருளை, என்ன நடந்தாலும் தப்பு நடந்தாலும் அதை கேள்வி கேட்காமல் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஒருவரிடத்துல இருக்கும் போதுதான் அதற்கு மாறான கருத்தை யார் சொன்னாலும் அதை வந்து விசுவாசத்துக்கு எதிரானவர்களாக, துரோகி, துரோகம் செய்தவர்களாக, உனக்கு நான் அது செஞ்சேன் இது செஞ்சேன் நீங்க வந்து துரோகம் செய்துட்டு போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி குற்றம் சாட்டுவதாக அந்த நிலைமைகள் போகுது அப்படின்னு நான் பார்க்கிறேன். கழகத்தை அழிவு பாதைக்கு அழைத்து சென்ற நம்பிக்கை துரோகி அப்படின்னு சொல்றாரு. அழிவு பாதைங்கிறது என்ன? ஒரே ஒரு இடைத்தேர்தல் கிடைத்த தோல்வியா? நீங்க இந்த ஒரு இடைத்தேர்தல் தோல்விக்கு யாரு கட்சி தலைமையில இருக்கிறாங்களோ அவங்களை முழுக்க முழுக்க பொறுப்பாக்கி ஒரு இடைத்தேர்தல் அல்லது தேர்தல் பல காரணிகளால் தீர்மானிக்கப்படும் என்ற சாதாரண புரிதலை மறுத்து அந்த ஒரு தேர்தலுக்கு ஒரே ஒருவர் தலையில் அவள் அனைத்து சுமைகளையும் தூக்கி வைக்கிறதுங்கிறது யூனிஃபார்மா அதிமுக இதே மாதிரி செய்திருக்கிறார்களாங்கிற கேள்வி வந்து இந்த இடத்துல பொருத்தி பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கு. 1980 நாடாளுமன்ற தேர்தல், மக்களவைத் தேர்தலில் இரண்டு இடங்கள் தான் அதிமுக வெற்றி பெற்றது. எம்ஜிஆரை எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டார்களா? அன்று கேட்கலனாலும் பரவாயில்ல, இன்று வந்து கட்சிக்கு களங்கத்தை ஏற்படுத்தி விட்டார் எம்ஜிஆர். 80 மக்களவைத் தேர்தலுக்காகவும் 84 உள்ளாட்சி தேர்தல் தோல்விக்காகவும் எம்ஜிஆரை கேள்வி கேட்டவர்கள் இன்று யாராவது இருக்கிறார்களா? அன்று கேட்கலனாலும் இன்று அவரை மீது பழி சொல்லக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறார்களாங்கிற கேள்வி எனக்கு வருது. ஜெயலலிதா ஆட்சி காலத்துல நீங்க சொல்ற இந்த வெற்றி சின்னமாம் ரெட்டை இலை தோற்காத சீசனே கிடையாது. 1996 ஜெயலலிதா உட்பட, பர்கூர்ல ஜெயலலிதா உட்பட 4 இடங்களை தவிர மீதியா எல்லா இடங்களிலையும் அதிமுக தோற்றது. ஜெயலலிதா மீது குற்றம் சாட்டினார்களா? 89 தேர்தலில் புதிதாக 2 அணிகளாக பிரிந்து நிற்கும் போது ஜெயலலிதாவுக்கு 30 இடங்களுக்கும் கீழாகத்தான் கிடைச்சது. சேவலுக்கு, இரட்டைப்புறாவுக்கு ஒருவர் தான், பி.எச். பாண்டியன் மட்டும்தான் ஜெயிச்சாரு. அப்போது வந்து ஜெயலலிதாவை எம்ஜிஆர் காலத்துல ஆட்சியில இருந்தோம், நீங்க ஜெயலலிதா வந்துதான் எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்க, எம்ஜிஆருடைய சின்னத்துக்கு களங்கத்தை உண்டு பண்ணிட்டீங்க, எம்ஜிஆருடைய கட்சிக்கு களங்கத்தை உண்டு பண்ணிட்டீங்கன்னு யாராவது சொன்னாங்களா? அன்றைக்கு சொல்லலைனாலும் பரவாயில்ல, இன்றைக்காவது ஜெயலலிதா மேல அப்படி ஒரு குற்றச்சாட்டை வைப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து வருது.